Hi friends, welcome to Varlatru Pudinam channel. In the video, we'll Naganandini Mundram Adhyayati Kekalam. Re Kekatakum Nadi, Nam channel and you subscribe and Lena, Marakama subscribe and into Pakatler bell button and click Panikonga. Wanga Ipul the Karikul Pogalam. Sena the Budinavi Adaki Pesuadu, Ungalukum Naladu, Poli in Rason Nirgal, Ada Ungal Vurime, Neeli in Jukuri the Adiga Prasangam. Ni Neeli dan, Harshavartanodi Kaikuli dan, Naganandini in Kobam Yimiki me Adhirika Chedid. மெல்ல தனது குருசாமியை நோக்கினார். அவர் நான் தலையிட என்ன இருக்கிறது என்பது போல கவனித்தார். காஷ்மீரத்து அரசரை நோக்கினார். இந்த தர்ம சங்கடம் எனக்கே புரியாத புதிராக இருக்கிறதே என்று கைகளை பிசைந்து கொண்டார் அவர். அரசே, மேலும் என்னால் பேச முடியும். இவர் உங்களுக்கு சேனாதிபதியாக இருக்கலாம். எனக்கு மரியாதை தர வேண்டிய அவசியமும் இல்லை. மேலும் நாவு தடிக்குமானால் எனது பற்கள் சொற்களை கடிக்க நேரிடும். சீனத்துடன் வாழை ஊர்வம் முனைந்த சேனாதிபதியை இமயவர்த்தனா என்று சத்தமிட்டு அடக்கினார் அரசர் துர்லபவர்த்தனர். இமயவர்த்தனா, எது நீதி எது அநீதி என்று தீர்மானிக்க வேண்டியவன் நான். நீ அத்து மீறிவிட்டாய். இந்த ஹர்ஷ ஒற்ற பெண்ணிடம் எது மீறினால் என்ன? இமயவர்த்தனனுடைய கேள்விக்கு கொஞ்சமும் தாமதிக்காமல் மறுமொழி சொன்னாள் நாகநந்தினி. துண்டிக்கப்படும். எது எது மீறுகிறதோ அது. சற்று முன்பு அரசர் சொன்னது நினைவிருக்கவில்லையா? அவருக்கு அடுத்த ஸ்தானம் வகிப்பவள் நான். ஆமாத்தியருக்கே இப்படி அனுமதி இல்லாத போது நீ சாதாரணம். நீ நாவு நீண்டால் இந்த மரியாதை போதும். இப்போது ஆமாத்தியர் இடை புகுந்தார். நாகநந்தினி, அமைதி. சேனாதிபதி மகத்தான வீரர், மதிக்கத்தக்க விவேகி அல்ல. ஆமாத்தியரே, கர்ஜித்தான் சேனாதிபதி. ஆமாத்தியர் நாகார்ஜுனர் மெல்ல சிரித்து கொண்டு கேட்டார். இமயவர்த்தனரே, நீங்கள் அழைத்து வந்த இந்த பெண்ணுக்கு அதிகப்படியாய் பரிந்து பேசுவதை பார்த்தால் ஏற்பாடு செய்தவரை நீங்களாய் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்கள் அழைத்து வந்த இந்த புதிய நாகநந்தினியை உங்களுக்கு எத்தனை நாளாய் தெரியும்? இப்போதுதான் கீழே சென்றபோது இவளுடன் வந்தவர்கள் சொன்னார்கள். இந்த நாகநந்தினியை தான் பிரம்மபுத்திரர் அழைத்து வந்து அறிமுகம் செய்து பேசி கொண்டிருக்கிறார். இவள் பால் ஏற்படாத அக்கறை அவள் பால் ஏற்பட காரணம் என்ன? இவள் போலி என்பதால். நிரூபி, இதைவிட்டு நிர்தானியமாக பேசுவது, தகாத சொற்களை பயன்படுத்துவது, துரோகி என்பதால். எப்படி முடிவு கட்டுகிறாய்? ஏன் மௌனம்? இப்போது நான் ஏன் உங்களை சந்தேகிக்கக்கூடாது? ஆமாத்தியரே, பயப்பட வேண்டாம். முன்கோபிக்கு புத்தி மட்டும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீங்கள் பேசாமல் இருங்கள். நான் இவளை விசாரித்துக் கொள்கிறேன். குறுக்கே நீங்கள் பேசினால் எனது சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுவிடும். ஆமாத்தியர் நாகார்ஜுனர் எழுந்து புதிய நந்தினியை நோக்கி அருகில் சென்றார். சேனாதிபதி இமயவர்த்தனன் இப்போது சற்று பிரமிப்புடன் கவனிக்க முற்பட்டான். பெண்ணே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் மறுமொழி சொன்னால் போதும். வீண் எதிர்கேள்வி வைத்து கொள்ளக்கூடாது. இது ஒரு இரகசிய ஒப்பந்தம். எப்படியோ குழப்பம் கண்டுவிட்டது. கொழு மண்டபம் வரை கொண்டு செல்லக்கூடிய செய்தியும் அல்ல. முதலில் நீ யார்? நான் ஒரு பெண். சாதுரியமான மறுமொழிதான். எனினும் சிரித்து கொண்டார் ஆமாத்தியர். ஏன், அரசர் கூட சிரித்துவிட்டார். இப்போது ஆமாத்தியர் தமது சாதுரியத்தை காட்டினார். நீ பெண் என்பதை இந்த நாகநந்தினியை விட்டு சோதித்து பார்க்க சொல்கிறாயா? மருண்டாள் இரண்டாம் நாகநந்தினி. மருளாதே மங்கே நல்லாலே, நீ பெண்தான். நான் சந்தேகப்படவில்லை. மீண்டும் கேட்கிறேன், நீ யார்? மீண்டும் சொல்கிறேன், நான் பெண். நீ திமிர் பிடித்தவள். என்னை தயாரித்தது அப்படி. நான் இப்போது கேட்கிறேன், யார் என்று கேட்டால் என்ன மறுமொழி கூற முடியும்? உனது விஸ்தாரம் என்னவென்று கேளுங்கள். ஓர் ஆமாத்தியர் கேட்கக்கூடிய கேள்வியாக இல்லையே. ஆமாத்தியருக்கு கோபம் உச்சியில் கொட்டியது. ஆனாலும் பொறுத்து கொண்டு கேட்டார். உன் விஸ்தாரம் என்ன? விரிவாக்கம் என்ன? ஏன் விலாசம் என்ன? நீ கலை மாதுவா, நிலை மாதுவா, விலை மாதுவா? போதுமா? இன்னும் அடுக்கி கொண்டு சொல்லட்டுமா? கொஞ்சம் நடுங்கி போனால் இரண்டாம் நாகநந்தினி. ஓ, நாம் அதிகப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம். கவனமாக நம்மை நிரூபிக்க வேண்டும். நான் நாகநந்தினி. பிரம்மபுத்திரா நதிக்கரையில் எனது இளம் வயது புத்தி சாதுரியத்தை அவ்வழியே வந்த ஸ்ரீநகர் புருஷோத்தமரான அரசர் கண்டார், சோதித்தார். பிறகு இதோ நிற்கும் பிரம்மபுத்திரரிடம் என்னை ஒப்படைத்து எனது பெற்றோரிடம் விலை பேசச் செய்தார். அந்த விதத்தில் நீங்கள் குறிப்பிட்ட விலை மாது இதற்கு பொருத்தமாகும். பிறகு என்னை இந்த பிரம்மபுத்திரர் விரட்டிவிட்டு வேறு ஒரு பெண்ணுக்கு ராஜதந்திர பயிற்சி அளித்தார். அதற்கு காரணம் அரசருடைய முந்திய வம்சமான கோணாராதித்ய வம்சத்து வாரிசுகள் செய்த சூழ்ச்சி. அரசரை கவிழ்க்கும் சதி அது. இது பற்றி நான் மன வருத்தம் கொண்டு இவரினும் மேலான ஒரு ஆசானை நாடி சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் படித்தேன். அரசருக்கு நன்றியுள்ளவளாக இருக்க முயற்சி எடுத்தேன். இதோ நிலையாக நிற்கிறேன். சிலையாகவல்ல. இது குறித்து நீங்கள் சொன்ன நிலை மாது நான். பிறகு வேற்று ஒருவரிடம் கலை பயின்றேன். இசை நாட்டியம். இதில் நான் கலை மாதுதான். எனது விலாசம் பிரம்மபுரம்.
எனது விரிவாக்கம் இமயம் முதல் குமரி வரை சாகசத்தால் கைப்பற்றுவது போதுமா? இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாமா? அனைவருமே பல கணங்கள் தெளித்து போயினர். ஏன், முதல் நாகநந்தினியும் சற்று நடுங்கி போனாள். இது என்ன பெரும் குழப்பம் என்பது புரியாமல் அரசர் துர்லபவர்த்தனர் இதில் யார் உண்மையான நாகநந்தினி என்பதனை அறிய முடியாமல் தவித்தும் போனார். இவளை அர்த்த சாஸ்திரம் மூலம் சோதித்து ஆக வேண்டுமே. இங்குள்ளவர் எவருக்கும் அர்த்த சாஸ்திரம் தெரியாதே. ஏன், பிரம்மபுத்திரரை விட்டு சோதிக்க வேண்டியதுதானே. ஆமாத்தியர் ஆசானான பிரம்மபுத்திரரை நோக்கினார். இரவின் நான்காம் யாமம் நடந்து கொண்டிருந்தது. யாருக்கு தூக்கம் வரப்போகிறது? ஏற்பட்ட துக்கம் தீர்ந்தால் போதாதா? பிரம்மபுத்திரரே, இவள் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் தெரியும் என்கிறாள், கொஞ்சம் சோதித்து பார்க்கலாமே. அப்போது ஆந்தை ஒருமுறை அலறி ஓய்ந்தது. ஆமாத்திய சற்றே தயங்கி முதல் நாகநந்தினியை நோக்குகிறார். ஆந்தை சாஸ்திரம் அறிய நோக்குகிறாரா? அப்போது முதல் நாகநந்தினி சொன்னாள், ஆமாத்தியரே, வெளியாந்தை குறித்து கவலை வேண்டாம். உள்ளே புகுந்திருக்கும் இரு பெண்களில் யார் ஆந்தை என்பதை கண்டுபிடியுங்கள். சாஸ்திரம் சமாதானம் கொள்ளும். பிரம்மபுத்திரர் சொன்னார், நந்தினி, இந்த ஆந்தையை நான் சோதிப்பதாவது, நீயே சோதித்துக்கொள். முதல் நாகநந்தினியும் இதனைத்தான் எதிர்பார்த்தாள். சற்று திமிரான கம்பீரமுடன் எழுந்து இரண்டாம் நாகநந்தினியை நாடி வந்து நின்றாள். முதல் நாகநந்தினி கேள்வி கேட்க ஆரம்பித்தாள், தொழில் வருஷத்தை சாணக்கியர் எவ்விதமாக கணக்கிடுகிறார்? அலட்சிய சிரிப்புடன் இரண்டாம் நந்தினி சொன்னாள், 354 நாள் கொண்டது ஒரு தொழில் ஆண்டாகும். இது ஆவணி திங்கள் தொடங்கி ஆடி இறுதியாக கொல்லப்படும். அது ஏன் ஆவணி? ஆண்டின் முதல் மாதம். இது எத்தனையாவது அதிகரணம்? அவள் முடிக்கவில்லை. இவள் குறுக்கே பாய்ந்தாள், இரண்டாவது அதிகரணம், 28வது அத்தியாயம், 7வது பிரகரணம். முதலாம் நாகநந்தினி என்ன கேட்பது என்று புரியாமல் விழித்தாள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவணிதான் ஆரம்ப மாதம். தமிழ் இலக்கியங்களிலும் இதற்கு சான்றுண்டு. சாணக்கியத்தில் மந்திரம் எது, தந்திரம் எது? மந்திரம் நான், தந்திரம் நீ. ஆயினும் இருவரும் அர்த்த சாஸ்திரத்தின் கடைசி அத்தியாயங்களில் நிற்கிறோம். அரண்டு போனார் பிரம்மபுத்திரர். இப்போதாவது புரிகிறதா, நான் தான் அசல் நாகநந்தினி என்பது என்றால் கர்வம் தலை தூக்க இரண்டாம் நாகநந்தினி. நீ இன்னும் போலிதான். அரசருக்கு எதிராக உன்னை உருவாக்கிய யாரோ அனுப்பியிருக்கிறார்கள். அரசருக்கு எதிராக வல்ல, உனக்கு எதிராக. ஆனால் நான் அசல், நீ நகல். அப்படியா? நாட்டியம் தெரியுமா? ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமைக்கு நான் தான் குரு. இசையில் நீ யாருக்கு குரு? உனக்கு? ஓஹோ, எனக்கு அர்த்த சாஸ்திரமே சரியாக தெரியாது. ஆடல் பாடல் எங்கே? கவனிக்கிற விதத்தில் கவனித்துக் கொள்கிறேன் என்பது போல் இருந்தது அந்த மறுமொழி. இரண்டாம் நாகநந்தினி வெற்றி பெற்ற பெருமிதத்தில் ஓஹோ என்று சிரித்தாள். அரசர் ஆமாத்தியரை நோக்கி என்ன முடிவு என்று கேட்டார். ஆமாத்தியர் என்ன மறுமொழி கூறுவர்? அவர் பிரம்மபுத்திரரை நோக்க, பிரம்மபுத்திரர் முதல் நாகநந்தினியை நோக்க, அவளோ சேனாதிபதி இமயவர்த்தனனை எரித்து விடுபவள் போல நோக்கினார். இப்போது அவளது நாவசைந்தது. அரசே, முடிவு நாளை நிச்சயம் தெரியும். அதுவரை நந்தினி பெயர் கொண்ட இருவரையும் பாதுகாப்பில் வையுங்கள். இந்த போலி நந்தினி நாகநந்தினியா என்பதற்கு மற்றும் ஒரு சோதனை. சோதனை நான் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. போலி நந்தினியும் செய்யலாம், அவளை உருவாக்கி கொண்டு வந்த சேனாதிபதியும் செய்யலாம். என்ன, சேனாதிபதி உருவாக்கி கொண்டு வந்தாரா? பொழுது விடிய 2 நாளிகைகள் தாமே இருக்கின்றன. அதுவரை ஓய்வு எடுக்கலாம். விடிந்து 10 நாளிகைக்கு மேல் அரண்மனை திடலில் சந்திக்கின்றோம். காஷ்மீரவேந்தர் வியர்த்து கொட்டி நோக்கினார். ஒன்று நினைக்க அது மற்றொன்றாகிவிட்டதே என்கிற அலைமோதல். அமைச்சர் ஆணை பிறப்பித்தார், இருவருமே தனி மாளிகையில் பாதுகாப்புடன் இருக்கலாம். பொழுது விடிந்ததும் பேசிக்கொள்வோம். அதுவரை அருகருகே எரிந்து கொண்டிருந்த பெரு விளக்குகள் 2 எண்ணெய் தீர்ந்துவிடவே அணையும் தருவாயில் சிட்டம் கட்டி கொண்டிருந்தன. இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவடைந்தது. 4வது அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.